हेलो गाइस, वेरी गुड मॉर्निंग एंड वंस अगेन वेलकम बैक टू डीके ट्रैवल व्लॉग। இன்னைக்கு செம்ம எக்ஸைட்டமென்ட்டா இருக்கு அண்ட் அதே எக்ஸைட்டமென்ட்டோட உங்களுக்கு நாங்க எங்க போறோம் அப்படிங்கறது வந்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே போக போக சொல்றேன். அண்ட் யா வீ கூட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ அதுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேங்களூர், ஓகேவா? ஸோ இன்னைக்கு டார்கெட் வந்துட்டு மேங்களூர். மேங்களூர்லேருந்து நம்ம கோவா போகிறோம் கைஸ், செம்ம ஃபீலு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலங்காத்திர ஒரு 4:30 சம்திங் ஆச்சு. ஸோ எல்லாம் பேக் பண்ணி அப்படி இப்படின்னு வர்றதுக்குள்ள எனக்கு போகும்போது ஆயிடுச்சு. ஸோ இதில் விஷயம் என்னென்னா, எல்லாமே பேக் பண்ணி ஃபஸ்ட்டு நேற்று நைட்டே கொண்டு போய் இவர் வீட்டில் வச்சுட்டேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் ஜாக்கெட் எதுவும் இல்லை, கையில் க்ளவுஸ் கூட இல்லை, ஒரே ஒரு பேக் மட்டும் மாட்டியிருக்கேன். விட்டுட்டு போன அதை மீன் மிஸ் ஆனது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து எல்லாம் பேக் பண்ணி வண்டியில் எல்லாம் கட்டி, ஃபஸ்ட்டு டைம் இந்த வண்டியில் வந்துட்டு பின்னாடி ஒரு லக்கேஜ் கட்ட போகிறேன். எப்படி என்ன கட்டி முடிக்க போகிறேன்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாகமன், ஆமாம் வாகமன் போனப்போ பார்த்தீங்கன்னா கரிஷ்மாவில் வந்துட்டு கட்டிட்டேன். அதுவும் எப்படி கட்டினேன்னு தெரில, அது வந்து ஒரு ஜிம் பேகு. ஸோ அந்த என்ன தவா ஐயோ அது வேறு வரமாட்டேங்குது வாயில், மிருதங்க மாதிரி இருந்தது. ஸோ அது வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக போச்சு. இப்போ வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய ட்ரெக்கிங் பேகு அண்ட் இது வந்து ஒரு 75 liters பேகு. ஆனால் தெரியாதனமாக நிறைய வாங்கி தொலைச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா கம்மியான ஐட்டம்ஸ் தான் உள்ளே வச்சுருக்கேன், அது ஒரு பக்கம் ஆடுது. அது போக இந்த பேக்கில் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் எடுத்து சொருகிடுவேன். ஏன்னா ஷூ செருப்பெல்லாம் உள்ளே வைக்கும்போது நமக்கு வந்து ஓரளவுக்கு அந்த ரேஞ்ச் வந்துடும். ஸோ நல்லா கட்டி இன்றைக்கி டைட்டாக பேக் பண்ணும். பஞ்சி ரோப்பு வேறு என்ன கொஞ்சம் வாங்கலான்னு பார்த்தேன், ஏற்கனவே 5000 இருக்குது. ஸோ தேவையில்லாமல் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து தடாகம் ரோடு இது, ஓகேவா? ஸோ டுவோர்ட்ஸ் காந்தி பார்க் நம்ம போகிறது வந்து சாய்பாபா காலனி. ஸோ காலனிலேருந்து அங்கே கிளம்பி நம்ம வாசன் ட்வின் ரோட்ல இருக்கார்ல, ஸோ அந்த அவரை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம காரமடை போனோம். அதான் பிளானு. அண்ட் இன்றைக்கி டே எப்படி போக போகுதுன்னே தெரில. இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோவிட் செக் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஊட்டி ஹில் ஏரியாஸ்லாம் போனால், ஊட்டி கொடைக்கானல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே செக் பண்ணுறதா சொல்லி சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. இப்போ வந்து நாங்கள் சத்தியமங்கலம் ஹாசனூர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரூட்டையே போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டே வந்து மேங்களூர், அதுதான் மெயினு. அண்ட் இப்போது பெங்களூருக்கெல்லாம் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நான் அப்ளை சொன்ன மேங்களூர், ஓகே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ பெங்களூர் போகணும் அப்படின்னா நமக்கு வந்து கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து பெங்களூர்லேயே போகிறதில்ல, அது ஒரு விஷயம். பட் ஏதாவது ஒரு பார்டரில் தேச்சாய் தொலைஞ்சிச்சுன்னா கர்மம், சரியான டென்ஷன் ஆகி போயிடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் இன்றைக்கி போகணும். அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், மெயின் மேட்ரு பெட்ரோல் வந்து என்றைக்குமே வந்து காலையில் கிளம்பும்போது ஃபில் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நீங்கள் நடராத்திரத்தில் கிளம்புறீங்கன்னா அப்போ ஃபில் பண்ணிக்கலாம். பட் காலையில் கிளம்பும்போது மேக்ஸிமம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெட்ரோலோட டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த சில்னஸ்னால நைட் ஆகுதில்லை, கொஞ்சமாக கூல் ஆகுதில்லை. ஸோ பகலில் பூரா உங்களுக்கு செம ஹாட்டாக இருக்கும். அதுவும் மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் பெட்ரோல் அடிச்சிங்கன்னா பாதி என்ன சொல்கிறது, ஒரு 10-20% வேஸ்ட் ஆகும். ஐ மீன் அது எல்லாமே கேஸாக தான் இருக்கும், கேஸான ஸ்டேட்டில் தான் இருக்கும். நீங்கள் வந்து பெட்ரோல் போடும்போதே நல்லா தெரியும், போடும்போதே அந்த ஆவி மாதிரி இப்படி இப்படி பறக்கும்ல அலாலையா. ஸோ அதுதான். ஸோ நம்ம வந்துட்டு மிஸ்டர் எக்ஸ் வீட்லேருந்து கிளம்புறோம். ஸோ அவர் வாருங்க, ஹிமாலயெல்லாம் வேறு லெவலில் ரெடி பண்ணிட்டார். பின்னாடி எல்லாம் டாப் பாக்ஸ் இப்போ ரீசெண்டாக மாட்டி ரைனாக்ஸ் நோமேட் பேக் தானே போகுது, நோமேட் தானே இதுக்கு பேர், ஆ நோமேட், ஓகே நோமேட் சேடில் பேக் வாங்கிட்டு. ஸோ அவர் வேறு லெவல் பேக்கிங், நம்மளுக்கு பாருங்கள் சும்மா அப்படியே ஒரு பட்ஜெட் லெவல் பேக்கிங். சரி கிளம்புவோமா? அப்பா இந்த காலை தூக்கி போகிறது பெரிய வேலையாக இருக்குது கைஸ். நம்ம இப்போயே கிளம்பியாச்சு, கடைசியில் ஒரு வழியாக அவருக்கு ரைடிங் ஜாக்கெட் வந்துச்சு, நான் கூட வராதோன்னு நினச்சேன். ஓ நாய், அப்பா ஜஸ்ட்லியாக போகுது. அண்ட் வண்டியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரெண்டுமே பஞ்சாயத்து. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்திங்கன்னா வண்டி வாங்கி 1.5 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த 15 வந்தால் 2 மாதம். ஸோ 1.5 மாதம் தான் ஆகுது, ஆனால் 21,000 kilometers ஓட்டியாச்சு அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே என்னன்னு தெரியல, இவர் ஏன் ஸ்லோ பண்ணுறாரு? போகலாம், ஏற்கனவே டைம் ஆகி போச்சு. அவர் கேமரா வேறு கீழே பார்த்த மாதிரி நின்றுருக்கு, எப்படி எடுக்க போகிறாருன்னு தெரியல. அண்ட் யா வண்டி 21,000 kilometers காட்டுது, செம காண்டு.
எதனால அப்படின்னா செகண்ட் கியர் வந்துட்டு தெரியல. இப்போ பாருங்க செகண்ட் கியரில் போயிட்டு இருக்கேன், கீழே இங்கே தெரியுது, கியருக்கு மேலே ஒன்றுமே தெரியல பார்த்தீங்களா. அதே மாதிரி நல்லா கவனிச்சிங்கன்னா டைம் பாருங்கள் ஜீரோ, அப்புறம் என்னென்னமோ டைம் வந்துட்டுருக்கு 15:60, 63 அடே வேறு லெவல்ரா. ஸோ அந்த மாதிரிலாம் காட்டுது. இதை வந்துட்டு ஏதோ எரர் ஆகிப்போச்சு. ஸோ இனி கோவாவில் போய் தான் நம்ம வந்து சர்வீஸ் விடும்போது அவன்கிட்ட கேட்கணும், டே ஏதாவது பண்ணி விட்றா அப்படின்னு. இனி அவன் ஸ்டாக் வச்சுருக்கானா இல்லை போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லுவானா வேணும்னு தெரில. இப்போ நம்ம வந்து டுவர்ட்ஸ் காரமடை போகிறோம், ஓகேவா. ஸோ வேறு லெவலு, அப்படியே கிளம்பியாச்சு. அண்ட் செம்மையாக அப்படியே சொல்கிறது அந்த ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிச்சு காலங்காத்தாலேயே, வெயில் காலம் தானே. ப்ளீஸ் தெரியாதனமாக இந்த ரூட்டில் வந்துட்டோம், ஆனால் ஆக்சுவலாக வேறு வழி இல்லை, ஜாக்கெட் வாங்கிட்டு இந்த வழியாக தான் வரணும். இப்போது இதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து என்னென்னா இந்த ரூட் வந்துட்டு ஆஃப் ரோடு கொஞ்சம் தூரம், ஏன்னா பிரிட்ஜு கட்டிட்டுருக்காங்க, அவர் வேறு பார்த்து வரணும் வண்டர். ஏன்னா அவருக்கு சைடில் சேடில் பேக்லாம் இருக்குது, நமக்கு அந்த பிரச்சனையே இல்லை, பின்னாடி ஒரே பேக் தான், 10 நாளைக்கு போட்டு கட்டியாச்சு. ஆ யா சொல்ல மாட்டேன். அண்ட் இந்த டூர் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் 10 டேஸ். ஸோ என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் அப்படியே போகும், அதே மாதிரி ட்ரிப்பும் அப்படியே போகும். மொத்தமொத்தம் எப்படி போகும் தெரில. ஸோ இதுதான் அந்த கவுண்டமலை பிரிட்ஜ் கட்டிட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய இம்சை தான் இந்த இடத்துல. ஒன்ஸ் கட்டி முடிச்சாங்கன்னா செம என்ன சொல்கிறது சல்லுன்னு போயிடலாம். இதெல்லாம் வந்து இந்த மேட்டுப்பாளையம் ரோடு தானே, அதனால் வந்துட்டு அதுக்காகத்தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லை, இது முடித்து இந்த ஏரியாவில் கிட்டத்தட்ட இப்போ பாருங்கள் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி இது முடிச்சு பார்த்திங்கன்னா பெருநாயகம்பாளையம், பெரியநாயகம்பாளையத்தில் இதே மாதிரி பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சாவடிக்கிறாங்க. ஓகே நம்ம பேக் பின்னாடி லைட்டாக ஆடுது, அது என்ன கணக்குன்னு தெரியல. அப்படின்னு இன்னும் சரி, கிட்டத்தட்ட 3 பஞ்சு ரோப் போட்டிருக்கேன், ஒரு எக்ஸு 2 நார்மலு. ஓ ஓ ஓ ஓ ஓ எங்கே ரோடு போகுதுன்னே தெரியலையே, கடுப்புடா. என்னதான் நாங்கள் இருக்கிற ஏரியாவாக இருந்தாலும் அடிக்க இந்த மாதிரி ரொம்ப, நான் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் ஐ மீன் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் ரொம்ப தூரம் சுத்த மாட்டேன், அது ஒரு பெரிய மைனஸ் தான். எப்படி ரோடு போகுதுனே தெரியலையே, போகலாம் அதான் அதில் திரும்புதுன்னு நினைக்கிறேன். டேங்க் ஃபில் பண்ணிடுங்கக்கா. பார்த்து உள்ளே போவாது. ஆ பண்ணுங்க பண்ணுங்க நீங்கள் அடிங்க. ஓ தெரிக்கிது 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 பார்த்து. அக்கா ஸ்லோவா 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 ஸ்லோவாக்கா ஸ்லோவா தெரிக்குது, நீங்கள் நல்லா மேலே தூக்குங்க. ஆ நிறைய வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த வண்டி டாமினார் கேடிஎம் இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து பெட்ரோல் அடிங்க. இப்போ பார்த்தீங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக கீழே சிந்திச்சு, செம்ம கடுப்பாகுது. எப்படியும் ஒரு 100 ml மேலே வேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரி அது பெரிய பிரச்சனை இல்லை, இவ்வளோ தூரம் போகிறனால சமாளிச்சுக்கலாம், பட் ஆனால் இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ நம்ம இப்போ 2 hours காரமடை கொஞ்சம் சீக்கிரம் போயாகணும். பாவம் வாசன் வேறு ரொம்ப நேரமாக எங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. அது ஜர்க்கின் வாங்குறதுக்கு லேட் ஆகி போச்சு, இல்லைன்னா கேம்ப் இருக்கலாம். We need to stop, huh? We need to stop. டூ மினிட்ஸ் ப்ரோ. எங்கே ப்ரோ இருக்கீங்க? ஐடி கார்டு காட்டுறேன் ப்ரோ, இருங்க ப்ரோ, போலீஸ் ப்ரோ இருங்க.
அப்படியே மிலிட்ரி செக்கப் தான் அந்த இதெல்லாம் தாண்டி. இருங்க கூப்பிட்றேன். வேணாமா? இப்போட்ட ஓகே கை. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக் முடிஞ்சுது என்னது ப்ளூ மூன் பேக்கரியில். ஸோ வாசன் இப்போ தான் வந்தார். இங்கே பாருங்க, எல்லாம் க்ரீன் கலரில் வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டுருக்காரு. இந்த கலரு இப்போ நாங்கள் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து எல்லோரும் எங்களை தான் பார்த்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னு தெரியும். வாசன் வேறு, கொம்பு வேறு ஹெல்மெட்டில். கைஸ் இப்போது சுதர்ஷன் பிளாக் வந்து ஆக்சுவலாக ஜாயின் பண்ணுறாரு. அதில் என்ன பஞ்சாயத்து ஆகி போச்சு அவருக்கு? அநியாயமாக கியர் லிவர் வேறு கரண்ட் விழுந்துருச்சாமா, கீரும் போட முடியல, ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு சொல்லிகிட்ருக்காரு. செம காண்டாகுது. என்னத்தை தான் சர்வீஸ் பண்ணுறானுங்களோ பஜாஜில். நாலு நாளாக வண்டியை வச்சுருந்தாங்களாமா. இப்போ நீ அவர் சத்தியமங்கலத்தில் எங்கேயோ சத்தியமங்கலம் வர ரூட்டில் பாதியில் இருக்கார். ஈரோடு டு சத்தியமங்கலம் இப்போ நாங்கள் வர வேணாம், நான் பார்த்துக்குறேன், ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஏதாவது பிரச்சனைன்னு கூப்பிட்டா கண்டிப்பாக போய் தான் ஆகணும். சாவடிகிறானுங்க நம்மளை. அப்படியே வியூ பாருங்க, வேறு லெவலில் இருக்குல்ல. வெயில் என்ன சொல்கிறது, இந்த கூலர் சேர போடல, சரியான வெயில். இப்போ மேட் என்னென்னா, சுதர்ஷன் ப்ரோக்கு வந்துட்டு இது கிடச்சிருச்சு. ஐ மீன் சர்வீஸ் கடைக்கு ஆள் வந்தால் தான் இதாகுமா. எப்படின்னு ஒரு 1 hour ஆயிரும் அவர் வர்றக்கு. 8 ஆச்சா 9 மணி தான் கடை திறப்பாங்க. 2 hours ஆயிரும். 10 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏன்னா ரோடு செம சூப்பராக இருக்குது. அப்படியே நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நான் உடம்பு உடம்பு பேசிட்டே தான் இருக்கேன். கைஸ் இன்னொரு 18 kilometers. ஸோ பன்னாரி அம்மன் டெம்பிள் ஃப்ரண்ட்டில் ரோடு வேற லெவலில் இருக்கு. சாம சீன். ஆனால் என்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், ஒரு இஷ்டத்துக்கு நம்ம ஸ்பீடாகவும் போக முடியாது. அனிமல் இருக்கிற ஃபாரஸ்ட் தானே ஜென்ரலாகவே. ஸோ அதெல்லாம் இருக்கும், நம்ப முடியாது. வேற லெவல். கைஸ் அப்படியே அங்கே சைடில் பார்த்தீங்கன்னா பவானி, கீழ் பவானி டேமு. ஓகேவா? நம்ம அந்த டேமோட அப்படியே தொட்ட மாதிரியே ரோட்டில் போயிட்டுருக்கோம். சாமையாக இருக்கு. வாவ், கீழ் பவானி அணை சாமா சீனாக இருக்குது. அப்படியே அந்த தண்ணி வந்து அப்படியே ஸ்லோவாக இறங்குது. ஃபஸ்ட்டு நாங்கள் அன்றைக்கி வந்தப்போ இவ்வளோ வேலையெல்லாம் இல்லை. இந்த பக்கம் ஐயோ, இந்த பக்கம் இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு. சரி ஓகே, டைம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ரோடு வேறு ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன் இந்த வழியில் வந்தோன்னு தெரில, பார்ப்போம். நீ வந்து சுதர்ஷன் ப்ரோ என்ன நிலமையில் இருக்காருன்னு தெரியல. பாவம், தனியாக நின்றுப்பார். சே சரி, நல்ல வேலை முன்னாடியே கட்டாச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் ஆசனூர் மேலே ஏறும்போது கட்டாயிருந்ததுன்னா சீன் தான். கைஸ் ஃபைனலாக ஒரு வழியாக பன்னாரி வந்துட்டோம். இனி இங்கிருந்து மேலே அப்படியே சத்தியமங்கலம், சாரி ஆசனூர் அப்படி ஏறுறது தான். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சுதர்ஷன் ப்ரோக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவரும் குரூப்பில் ஒரு ரைடர் இல்லையா. இந்த கார்காரை என்ன முடிவு எடுத்திருக்கானே தெரியலையே. சரி, இப்போ நம்ம மிஸ்டர் எக்ஸ் எங்கே போனான்னு தெரில, அவர் வேறு அவசரப்பட்டு முன்னாடி போனார். நம்ம இப்போ வந்து அந்த ரோட்டில் தான் நேராக போனோம். பட் ஏதாவது சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மிஸ்டர் எக்ஸ் வரல, அப்புறம் இவர் சுதர்ஷன் ப்ரோ வரல, அவங்களுக்கு தான் வெயிட்டிங். அண்ட் ஏதாவது ஒரு கடையை பார்ப்போம், நல்ல இளநி கடை இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இவர் எங்கே வாசன் எங்கே போகிற அப்படி, அடப்பாவி மனசா, அங்கே அத்தனை கடை இருக்குது, போயும் போய் இந்த இத்தனை மூன்று டீ கடைக்கு போகிற அப்படியா? சரி விடுங்க.
ஃபஸ்ட்டு கிளம்புற டைம் சாமியை பார்த்தாச்சு, அவ்வளோதான். அட்லீஸ்ட் கோயிலுக்கு சைடாகவும் போகிறோமே. சரி, இந்த கடை பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, ஏதாவது சாப்பிடுவோம், பசிக்குது. ரைஸ் அப்படியே நம்ம பார்த்திங்களா, சுதர்சன் ப்ரோ அப்படியோ ஒரு வழியாக எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு வந்துட்டாரு. ஏன் ப்ரோ, வண்டி ஒழுக்கமாக ஓட்ட தெரியாதா, இவ்வளோ அலும் பண்ணுறீங்க? ஆமாம் ப்ரோ, எனக்கு ஓட்ட தெரியல. சரி, ஃபாக் லேம்ப்லாம் ஆஃப் பண்ணுங்க, அது ஏன் தண்டத்துக்கு எரியுது? ஸோ இருங்க. பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நம்ம ஆளுக்கு இந்த கியர் லிவர் எல்லாம் தனியாக கலந்து விழுந்துருச்சு. ஸோ இதை அப்படியே உருட்டிட்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணி மாற்றிருக்கிறாரு. என்னாச்சு, யார் மாற்றி விட்டா? ஃப்ரெண்டு, இவர் ரைடிங் மாஸ்டர் ஃபோன் பண்ணேன். சரி, அவர் வந்து அங்கே நம்ம வீக்கெண்ட் வாண்டர்ஸ் கவின் ஒருத்தர் இருக்காரு. சரி, அவர் வந்தார், அவர் சொன்னேன் இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு, இதுதான் ப்ராப்ளம் அட்டு போயிடுச்சு அப்படின்னு. ஸோ மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து மாட்டி கொடுத்தாரு, வேறு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணாங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே. பின்னாடி பேக் நல்லா இருக்கா, டெய்ல் பேக்கு? செம்மையாக தான் இருக்குது இது வரையும், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை ப்ரோ, சீரியஸாக நானே நேற்று இதை வாங்கியிருக்கலாம் இது மாதிரி. நான் இன்னொன்று பார்த்து வச்சுருக்கேன், இதில் கார்டியன் கேட்ஸ். கார்டியன் கேட்ஸ், ஆமாம் கைஸ் பாருங்கள், டெய்ல் பேக் பைக்கிங் பிரதர்ஹுட் பிபிஜி தான். ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, ரொம்ப மோசம் ரொம்ப நல்லா இருக்குல்ல முடியாது. அபவ் ஆவரேஜ், அபவ் ஆவரேஜ் இல்லையா, அபவ் ஆவரேஜ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பூரா பிபிஜி ஓனர் மாதிரியே எல்லாம் கெட்டப் போட்டு ரெடி பண்ணி உட்காந்துருக்கு. அப்படி அவர் வேறு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்காரு. லெஃப்ட் சைடில் ஒரு ஹோட்டல் இருக்கும், அதை சாப்பிடுங்க. ஆஸ்மூவில் சாப்பிட்டு அப்படியே கிளம்புங்க, நேராக வந்து எங்கேயும் நிறுத்தாதீங்க. சாம்ராஜ் நகர், சாம்ராஜ் நகரில் அடுத்த டீ பிரேக்கு, அதை முடிச்சுட்டு கிளம்புனீங்கன்னா மைசூருக்கு முன்னாடியே லெஃப்ட்டு, ஒரே ரோடு மேங்களூர் போயிட்டே இருக்கலாம். சரி, போயிட்டு வரும், சூப்பர் சேஃபாக போயிட்டோம். கூப்பிட்றோம், நைட் ரைடு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக போகணும். நைட் ரைடு நம்ம வந்து இந்த ஃபாரஸ்ட் ரிசர்வ் ஏரியாக்குள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலாக திம்பம் ஹாசனூரில் இந்த வழி தான். ஸோ எதுவும் செக்கெல்லாம் பண்ணல, என்ன சொல்கிறது, போலீஸ் அவங்க பாட்டுக்கு ஒரு வாரமாக உட்காந்துருக்காங்க. பைக்கில் வரவங்களை எதுவும் பெருசாக நோண்டல, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ டைகர் ரிசர்வ் சத்தியமங்கலம், இனி இதுக்கு மேலே சூப்பராக இருக்கும். அந்த டர்னிங்கு, அப்புறம் ஒரு டர்னிங்கில் செமையாக இருக்கும். இன்னொன்று, இப்போ மேலே போனால் தெரியும், நான் நைட்டில் வந்ததில் எல்லாம் மறந்து போச்சு. ஸ்பீடு பிரேக்கர் தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. ஆமாம், ஓகே, இங்கே எதுக்கு ஏன் நிறுத்துறாங்க? ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்துட்டு ரைடிங் மான்ஸ்டர் தா இந்த பக்கம், எங்கே இந்த பக்கம் இருக்கார் வருங்க, அவர் அப்படியே கிளம்புறாரு. ஸோ அவரை அனுப்பிச்சிட்டு நம்ம வந்து அப்படியே கிளம்ப வேண்டிதான். ஓகே ப்ரோ, பாய், சி யூ. கண்டிப்பாக போயிட்டு ஃபோட்டோ போட்டு வெறுப்பேற்றோம். சரி, இவங்க ரெண்டு பேர் பில்லியன் ரைடர் ரெண்டு பேர் கிளம்புறாங்க. ஸோ இந்த R15 கொஞ்சம், ஹிமாலயனில் கொஞ்சம், ஸோ அந்த மாதிரி தான் இவர். சரி, நம்ம அப்படியே கிளம்பலாம்.